அரௌண்ட் த வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம சேனல்ல சதுரகிரி மலையை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். சதுரகிரி மலை, இந்த மலையோட அடிவாரம் அமைஞ்சிருக்க ஊர் தான் தாணிப்பாறை. விருதுநகர்ல இருந்து 45 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஊர் இருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலையில 6 மணிக்கெல்லாம் மலையோட அடிவாரத்துக்கு வந்துட்டோம். ஆனா மலை ஏறதுக்கு 7 மணிக்கு தான் உள்ள விடுவோம்னு சொல்லிட்டாங்க. வந்ததும் எங்க காதுல கேட்டது, சும்மா இருப்போமா? படக்குன்னு வண்டியை பார்க்கிங்ல போட்டு பக்காவா டோக்கனை வாங்கிட்டு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் அன்னதானம் சாப்பிட போயிட்டோம். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மக்களை மலையேற உள்ள விட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வேடிக்கை பார்க்காம வேகமாக சாப்பிட்டு போய் வரிசையில் நின்னோம். என்ட்ரி ஃபீஸாக 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும். உள்ளே வந்தோடனே அங்கங்கே போர்டு வச்சுருந்தாங்க, என்னன்னு சொல்லி படிச்சுட்டு அப்புறம் பொறுமையாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையாகவே நடக்கிறதுக்கு பாதை அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. இந்த மலைக்கு சதுரகிரின்னு பேர் வந்ததுக்கு 2 காரணம் இருக்குங்க. ஒன்று, இந்த மலை 4 மலைகளுக்கு நடுவில் இருக்கிறதுனாலவும், இன்னொன்று இந்த மலைகளின் அமைப்பே சதுரமாக இருப்பதும் தாங்க. உள்ளே வந்ததும் முதல்ல பார்க்கறது விநாயகர் கோயிலும் காளியம்மன் கோயிலும் தான். கடவுளை வணங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஒரு குட்டி அருவி வந்து எங்களை வரவேற்றுச்சு. அருவியை பார்த்துட்டு அப்படியே உள்ள நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே கொஞ்ச தூரம் உள்ள நடந்து போனோடனே வனப்பேச்சியம்மன் கருப்பண்ண சாமி கோவில் இருந்துச்சு. அங்க உள்ள போயிட்டு கடவுளை வணங்கிட்டு மணி அடிச்சுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டிம்மா வழியில பலாப்பழம் வித்துட்டு இருந்தாங்க. அடையே பலாப்பழம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் வாங்கி நின்று சாப்பிட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த சதுரகிரி மலையின் உச்சிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5.5 கிலோமீட்டர் நம்ம நடக்க வேண்டியது இருக்கும். நாங்கள் நடந்து போயிட்டே இருந்தோம். எங்களை சுற்றி அருவிகள் போகிற சத்தமும் பறவைகள் கத்துற சத்தமும் தான் கேட்டுகிட்டே இருந்துச்சு. நீங்களும் அந்த சத்தத்தை கொஞ்சம் கேளுங்களேன். கொஞ்ச நேரம் நின்று அந்த இயற்கை சத்தத்தெல்லாம் கேட்டுட்டு மறுபடியும் நடக்க ஆரம்பித்தோம். நடந்து நடந்து மாங்கனி ஓடைக்கு வந்து சேர்ந்தோம். வெறும் காலில் தாங்க நடந்து வந்தோம். அந்த ஜில் தண்ணியில் காலை வச்சதும் ஜிவ்னு ஒரு புத்துணர்ச்சி வந்துச்சுங்க. மாங்கனி ஓடையோட அழகை கொஞ்ச நேரம் ரசிச்சுட்டு அந்த புத்துணர்ச்சியோட நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நீங்க மலையேற விரும்பினா உங்களுக்கு தேவையான தண்ணீர், ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு வாங்க. போற வழியிலேயே சின்ன சின்ன கடைகள்ல எல்லாம் கிடைக்கும். என்ன விலை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அடுத்து நம்ம வந்திருக்க இடம் வந்து வழுக்குப்பாறை.
பேருக்கு ஏற்ற மாதிரியே பார்க்கும்போதே வழுக்கி விழுற மாதிரி தான் இருக்கு. இதில் ஏறும்போது கொஞ்சம் கவனமாக ஏறணும். ஒரு வழியாக வழுக்குப்பாறையில் வழுக்கி விழாமல் மேலே ஏறி வந்தாச்சு. ஐஸ் பித்திக்கிட்டு இருந்தால் பாட்டிமா கிட்ட அட்டனன்ஸ் சப்போர்ட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே மேலே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நல்லா இருக்கிற பாதை போக போக கொஞ்சம் டல்லாச்சு. அப்படியே நடந்து நம்ம வந்த இடம் தான் சங்கிலிப்பாறை அத்தி ஊத்து. அந்த அருவி அழகை ரசிச்சுட்டு அப்படியே அண்ணாந்து பார்த்தா அடேங்கப்பா எவ்வளோ பெரிய பாறை. எப்படியோ கயிறை பிடிச்சி மேலே ஏறி வந்து நாலாவது பக்கமும் சுற்றி பார்த்தா மலைக்கு நடுவில் நாம செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் மேற்கொண்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். கடகடனு நடந்து விறுவிறுன்னு நம்ம வந்த இடம் தான் கோணத்தலைவாசல். இந்த ஆதிவாசி பாதையில காலில் அடிபடாம நடந்து போறதே பெரிய சவாலா இருந்துச்சு. இங்கே அமாவாசை பிரதோஷம் சிவராத்திரி போன்ற நாட்களில் தான் மக்களை மலையேற அனுமதிக்கிறாங்க. மற்ற நாட்களில் அனுமதிப்பதில்லை. குறிப்பாக மழைக்காலங்களிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலங்களிலும் மக்களை மலையேற அனுமதிப்பதில்லை. தத்தி நடந்து ஒரு வழியா ஒரக்கர் கோவைக்கு வந்துட்டோம். இந்த குகை ஆற்றோட பாதையில் இருக்கிறதுனால வெள்ளம் அதிகமாக போற சமயத்தில் இந்த குகைக்கு போக முடியாது. குகைக்குள்ள போயிட்டு கடவுளை வணங்கிட்டு மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இப்போதாங்க இரட்டை லிங்கம் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். லிங்கத்தை வணங்கிட்டு மறுபடியும் பயணத்தை தொடர்ந்தோம். இந்த இரட்டை லிங்கத்திட்ட வந்தாலே நம்ம பாதி தூரம் மேலே ஏறி வந்துட்டோம்னு அர்த்தம். அடர்ந்த காட்டுக்குள்ளார நடந்து இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் சின்னப்பசுக்கிடை.
வழி கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃபாக தான் இருக்குது, வேறு வழி இல்லை, இதில் தான் நம்ம நடந்து போயாகணும். இப்போ பச்சரிசி பாறைக்கு வந்திருக்கோம். பேருக்கு ஏத்த மாதிரி வழியெல்லாம் பாறையா இருக்குங்க. பாறை மேல ஏறி பயணத்தை தொடர்ந்தோம். போகிற வழியில் ஒரு குரங்கு சமத்தாக உக்காந்து சாத்துக்குடி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டே அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து அப்படியே வழியில் இருக்கிற வனதுர்கை அம்மனை வணங்கிட்டு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலேயே ரெண்டு போர்டு வச்சுருந்தாங்க, அது என்னன்னு நின்று படிச்சுட்டு போனோம். ஒரு போர்டில் பக்தர்களை வரவேற்றிருந்தாங்க, இன்னொரு போர்டில் கோவில் அமைஞ்சிருக்க இடத்த பற்றின தகவலை போட்டிருந்தாங்க. அதை படிச்சுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்க இடம்தான் பிலாவடிகருப்பசாமி கோவில். இங்கிருந்து ஒரு 10 நிமிஷம் நடந்தாலே போதும், மேலே இருக்கிற சுந்தரமகாலிங்கம் கோவில் அப்புறம் சந்திரமகாலிங்கம் கோவிலுக்கு போயிடலாம். கடவுளை வணங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அஞ்சு நிமிஷம் நடந்து வந்ததுலேயே கடையெல்லாம் கண்ணுக்கு தென்பட்டுச்சு. கடையெல்லாம் கடந்து கடகடவன நடந்து கடைசியாக நம்ம வந்திருக்க இடம்தான் சுந்தரமகாலிங்கம் கோவில் அப்புறம் சந்திரமகாலிங்கம் கோவில். நாங்கள் முதல்ல சுந்தரமகாலிங்கம் கோவிலுக்கு போயிட்டு அடுத்து சந்திரமகாலிங்கம் கோவிலுக்கு போயிட்டு கடவுளை வணங்கிட்டு வந்தோம். நாங்கள் வழியில் அங்கே இங்கே நின்றுட்டு வந்ததுனால இங்கே உச்சிக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. வர வழியில் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. உடனே பசியில் பட்டுன்னு தட்டை எடுத்து பட்டக்குன்னு சாப்பாடு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். குண்ட மயக்கத்தில் ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டை போட்டோம். அப்புறம் விறுவிறுன்னு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அவ்வளோதாங்க, இதோட இந்த மலைப்பயணம் முடியுது. என்னோட வந்த இந்த மலைப்பயணம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலில் மேற்கொண்டு டிராவல் சம்மந்தமான வீடியோக்கள் தான் வரப்போகுது. அதெல்லாம் தவறாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். எங்களோட வந்த இந்த மலைப்பயணம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மலைப்பயணத்தை பற்றி உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிக்க விரும்பினால் இந்த வீடியோவை அவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீடியோவில் இருக்கிற நிறைகள் குறைகள் மேம்படுத்த நினச்சிங்கன்னா அதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த அனுபவங்களோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது அரவுண்ட் த வேர்ல்டு யூடியூப் சேனல்.